பொதுவாக நம்ம பொசிஷனை உணர்த்தக்கூடிய கருவி வந்து மிடில் இயர் இது எக்ஸ்டர்னல் இயர் வழியில் உள்ளுக்குள்ளே கருவி இருக்குது லேப்ரின் தண்ணி ஒரு கருவி இருக்குது அதுதான் நம்ம பொசிஷன் அங்கே லேப்ரீனத்தில் உள்ள அந்த மயிர்கால்கள் அந்த நரம்பு மண்டலத்தில் உள்ள மயிர்கால்கள் தான் அந்த நம்ம நேராக இருக்கோமா தலையில் இருக்கோமாங்கிறதெல்லாம் உணர்த்தக்கூடிய அந்த மயிர் அதில் எண்டோ லிம்ப் பண்ணி ஒரு சொல்யூஷன் இருக்குது உள்ள ஒரு லிக்விட் நிற்கும் அந்த லிக்விட் லெவல்லாம் சரியாக இருக்கணும் நமக்கு எப்படி எல்லாம் ஆயில் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி லெவல் சரியில்லைன்னா பிரச்சனை வரும் வண்டியில் அதே மாதிரி தான் இந்த பொசிஷன்லாம் சரியாக இருக்கணுன்னா அந்த எண்டோலிம்பு சரியாக இருக்கணும் அதில் அந்த மயிர் கால்கள் ஒழுங்காக வேலை பார்க்கணும் இன்ஃபெக்ஷன்லேயும் வரலாம் ஒரு கிருமி தொற்றுலேயும் தலை வரலாம் அந்த மிடில் இயர் அஃபெக்டட் அஃபெக்ஷன் வரும்போது உங்களுக்கு அந்த பொசிஷனில் தள்ளாட்டம் வரும் பொசிஷன் சரியாக பிரெயின் கிடைக்காது தள்ளாட்டம் வரும் அதே மாதிரி உங்கள் கண் பார்வை சரியாகிடலாம் அதுவும் அதுவும் கோஆர்டினேட் ஆகணும் பொசிஷனுக்கு அப்புறம் கால் நரம்புகள்லாம் கோஆர்டினேட் ஆகணும் இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது நரம்பு மண்டலத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த ஒத்துழைப்பு இருந்தால் தான் நீங்கள் பொசிஷன் கரெக்டாக நீங்கள் நேரடியாக நிற்கிறீங்கிறத பிரெயின் உணரும் பொதுவாக நைன்டி பர்சன்ட் வந்து இட்ஸ் எ பினைன் பொசிஷனல் வெட்டைக்கோ அப்படிங்கிறதான் அந்த டயக்னோசிஸ் எப்படின்னா பினைன்னால் ஒன்றும் பயம் இல்லை பொசிஷனல் வெட்டைக்கோன்னா அவங்களுக்கு தலை எப்போ சுத்தம் பொசிஷன் மாறும்போது சுத்தம் இப்படி அண்ணா வந்து பார்த்தாங்கன்னா சுத்தம் இல்லை குனிஞ்சி எதாவது ஜாமான் எடுத்தால் சுத்தம் படுக்கும்போது சுத்தம் எழுந்திருக்கும்போது சுத்தம் அந்த பொசிஷன் மாறும்போது சுத்தம் அப்படி இருக்கிறன்னு சுற்றிட்டு நீங்கள் அதே பொசிஷனில் இருந்தீங்கன்னா பத்து செகண்டில் நின்றுடும் படுக்கும்போதும் அப்படி தான் இருக்கும் எழுந்திருக்கும்போது அப்படி தான் இருக்கும் இது பொசிஷனல் வெட்டைக்கும் அதுக்கு சில மருந்துகள் இருக்குது அந்த வெட்டினுங்கிற மாத்திரை ஒரு சப்போர்ட்டுக்கு நரம்புக்கு ஒரு சப்போர்ட் மாத்திரை இந்த லேபர்இந்தேன் செடேட்டிவ்னு அதுக்குரிய மாத்திரை அந்த லேப்ரிந்து அந்த உள் அந்த நான் இல்லையா மிடில் இயர் அப்பரேட்டர்ஸ் அது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும் அதை கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் இந்த ரெண்டு மூணு மாத்திரைகளை கொடுத்தாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் செட்டில் ஆகிடும் சிலருக்கு சிவியராக வாமிட்டிங் இருக்கும் அது வாமிட்டிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சில ஊசி மூலமாக மருந்து போட்டுட்டு வாமிட்டிங் நின்ன பிறகு இந்த மருந்து போட்டுக்கலாம் சில மருந்துகள் நரம்பு மூலமாக எட்டலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை நரம்பு மூலமாக ஏற்றினாலே போதும் மற்றபடி இந்த மாத்திரையிலே அது ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஹையர் ஸ்ட்ரெங்க்த்தில் போடணும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெங்க்த்தை கூட்டி போடணும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணி திரும்ப ரெண்டு வாரம் போட்டால் அன்னிப்பாடிடும் இது நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு இதான் வரும் இதை பினைன் பட்டேகோ அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திரும்ப திரும்ப இது வருது அப்படின்னா சந்தோஷம் டயக்னோசிஸ் கரெக்டு ஏன்னா ஒரு ப்ரைனில் வேறு ஏதாவது அந்த மிடில் இயர்லேருந்து போ உள்ளே போகிற நரம்புலேயும் ஏதாவது கட்டி வந்தாலோ ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ வரலாம் அது வந்து திரும்ப திரும்ப வராது உங்களுக்கு பெர்மனண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதுக்கு கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் மருந்து கொடுத்து கொஞ்சமும் குறையலை அப்படின்னா மூளையில் ஏதோ ரத்த உறவு ஏற்பட்டுருக்கலாம் இந்த பொசிஷன் உணர்த்தக்கூடிய அந்த இடத்துல இரத்த உறைவு ஏற்பட்டு ஒரு ஸ்ட்ரோக் வந்துருக்கலாம் பக்கவாதம்ங்கிறது கால் முடக்கி வச்சாதான் பக்கவாதம் இல்லை தலை சுற்றுனாலே பக்கவாதம் தான் தலை சுற்று ஒரு இடத்துல அந்த முகுலத்தில் வந்து ரத்த உறவு ஏற்பட்டால் அந்த பொசிஷன் உணர்த்தக்கூடிய இடம் அதில் வந்து ரத்த உறவு ஏற்படும் போது உங்களுக்கு தலை சுத்து மட்டும் இருக்கும் அவங்களுக்கு பிபி பார்த்தா ரொம்ப கையாக இருக்கும் பொதுவாக பேருக்கு ப்ரெஷர் ஏறிட்டு தலை சுற்றும்பாங்க அப்படி இல்லை ப்ரெஷர் ஏறினால தலை சுற்று வர்றது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் சுகர் உள்ளவங்களுக்கு லோ சுகரில் அடிக்கடி போனாலும் தலை சுத்து வரலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கணும் நூற்றி நாற்பதுக்கு மேலே சாப்பாட்டுக்கு மேலே இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் அந்த மாத்திரையுடைய அளவு கூடுனாலோ நீங்கள் சாப்பிட லேட் ஆனாலோ எக்ஸசைஸ் கூடினாலோ இதெல்லாம் சுகரை குறைக்கக்கூடிய ஐட்டங்கள் நீங்கள் டோஸை கொஞ்சம் அஞ்சு யூனிட்டு கூட்டி போட்டாலோ இன்றைக்கி ஒரு லட்டு சாப்பிட்டா அஞ்சு யூனூட்டை கூட்டி போடணும்னு போடுவீங்க அன்றைக்கி நல்லா நடந்துட்டு வந்திருப்பீங்க வந்தால் உனக்கு கூட்ட வேண்டிய அவசியமே வந்துருக்காது வாக்கிங் போனாலே ஒரு ஐம்பது பாயிண்ட் குறையும் லோ சுகர் இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பல காரணங்கள் இருக்குது ஆனால் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பினைன் பொசிஷனல் வெட்டைக்கோ பொசிஷன் மாறும்போது வர்ற வெட்டைக்கோ தலை சுற்று பயப்பட வேண்டியதில்லை அதே மீறி உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருக்குதுன்னா ஒரு பிரெயின் பிரெயினுக்கு ஒரு சிடி பிரெயின் எடுத்து பார்த்தோன்னா தெரியும் இது அனட்டாமிக்கல் லீஷன் ஏதாவது ஒரு ஒரு ஆர்கானிக் லீஷன் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து மெட்டபாலிக் காசு அந்த பினையின் வெட்டைகோ அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி அது சரியாக வரலன்னா நாங்கள் அது அடுத்த யோசனை யோசிப்போம் இது இப்படி இருக்குமோ ப்ரெஷர்னால் ரத்த உறவு ஏற்பட்டிருக்குமோ அல்லது நரம்புல ஏதாவது பாதிப்பு இருக்குமோ எதாவது கட்டி இருக்குமா அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பு நைன்டி நைன் பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன்றும் இல்லை அது வந்து மருந்து மாத்திரையில் குணப்படுத்தக்கூடியதான் அந்த வெற்றைக்கு thank you